ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்எஸ் ஸ்ட்ரீம் ரைடர். நம்ம இன்றைக்கி வந்து யமஹாவோட டிஸ்கவுண்ட்டு எவ்வளோ ஆயிருக்கு, என்ன மாடல் ஆயிருக்குன்னு வச்சு பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ்னால், இப்போ ரைட்ஸ் எதுவுமே இல்லை, லாக்டவுன் பீரியடு, அதனால் வந்து வீட்டில் சேஃபாக இருக்கணும். நானும் வீட்டில் சேஃபாக இருக்கிறேன், நீங்களும் வீட்டில் சேஃபாக இருங்க. அதனால் சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த அப்டேட் வீடியோ போடுறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துன்னு இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணணும். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். யமஹா ஃபேன்ஸ் எல்லோரும் 150cc எடுக்கிற எல்லாருக்கும் ஒரு நியூ அப்டேட் தான் சொல்லுவேன் இது. ஏன்னா 250cc எடுத்துடலாம் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அந்தளவுக்கு ப்ரைஸ் டப்பாக இருக்குது. ப்ளஸ் எவ்விசட் எக்ஸும் வரப்போகுது, அதையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுவும் இதே ப்ரைஸ் ரேஞ்சு தான் வருது, செக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 150 எடுக்கிற எல்லோரும் வெயிட் பண்ணி 250cc எடுத்துக்கோங்க. ஏன்னா 250cc தான் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. 150cc என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிடுறேன். நம்ம எஃப்இசெட்டும் எஃப்இசெட் எஸ்ஸும் 150cc 1,05,000 ரூபீஸ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது, ஓகேவா? இப்போது 250cc பார்த்தீங்கன்னா ஓல்டு ப்ரைஸ் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். எஃப்இசெட் 250cc பார்த்தீங்கன்னா 1,55,000 கிட்டே வருது. எஃப்இசெட் எஸ்ஸு 250cc 1,60,000 ருபீஸு. ஆமாங்க, இது ரெண்டில் தான் ஃப்ளாட்டாக 20,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்இசெடோட 150cc ஜஸ்ட்டு ஒரு 20,000 25,000 போட்டாலே உங்களுக்கு வந்து எஃப்இசெட் எஸ்ஸு 250cc எடுத்துக்கலாம். இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த அப்டேட் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சதுனால தான் உங்களுக்கும் அப்டேட் ஷேர் பண்ணுறேன். அதனால் வந்து வெயிட் பண்ணி 250cc எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எஃப்இசெட் எக்ஸுக்காக வெயிட் பண்ணுங்கள், அதையும் பார்த்துட்டு டெஸ்ட் டைம்னா முடிச்சுட்டு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட்டு ஒரு கீழே இருக்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லையும் போட்டு விட்டு, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற போல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு இது பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.